So, we have already seen the quality of 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 So, we have to say that the article is So, next one is Uchani Mandama, the article you with the Unitilis, Silavare, Hilavande, Nivalakin Mulama Kuturpanga, Talipata Sudandiram, Abdinga the Kana, meaning an and Patana, Paran the Poral Vilakam, Adikapra, Satata, Airpatta, Patta, Nadi Marihali, Yerkaini the Court Padhulum, Adagum, Abdin Sulrada, okay. So, next one is Patina, Minerva Mills Valaki, okay, Minerva Mills Valaki, start Pananga Bin Patana. I am going to go to the Empire. So, actually, we have to go to the Terrence. We have to go to the Terrence. So next 77th chapter
சட்ட திருத்தம் 1995 அதுபடி வந்து என்னன்னா ஆர்டிகல் 16ல 4A அப்படிங்கறது வந்து புதுசா வந்து சேர்த்திருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பொதுப்பணி உயர்வு இடஒதுக்கீடு அப்படிங்கறதுதான். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 81வது சட்ட திருத்தம் வந்து 2000 ஓகேங்களா. அதுல என்னதுன்னா ஆர்டிகல் 16ல 4B அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்து புதுசா வந்து சேர்த்திருப்பாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத ஓகேங்களா ஃபில் பண்ணாத பணியிடங்களை முன்னெடுத்து செல்ல வழிவகை செய்யும் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த 81வது சட்ட திருத்தம் 2000ல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. 82வது சட்ட திருத்தம் 2000ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 335 வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மாநிலம் வந்து பதவி உயர்வு தேர்வு வைக்கும் போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து தகுதி மதிப்பெண்களை வந்து தளர்வு செய்யணும் அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டுதான் இந்த 82வது சட்ட திருத்தம் 2000ல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 85வது சட்ட திருத்தம் 2002 ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பணிமுப்பு பதவி உயர்வு இதுல வந்து என்னன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரோட பதவி உயர்வை வந்து கருத்துல கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது தான் வந்து 85வது சட்ட திருத்தம் 2002ல வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. 86வது சட்ட திருத்தம் 2002 ஸோ இந்த 86வது சட்ட திருத்தம் 2002 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னதுன்னா 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதான் வந்து இந்த 86வது சட்ட திருத்தம் 2002ல. ஸோ என்ன பண்ணிருப்பாங்க ஆர்டிகல் 45 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றம் செஞ்சு அதை வந்து அடிப்படை உரிமையா அதாவது கல்வி உரிமையாக வந்து ஆர்டிகல் 21A வந்து கொண்டது அடிப்படை உரிமையா வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்குபடிதான் வந்து 6 to 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இஇசி அப்படின்னு இசிசிஇ அப்படின்னு ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 93வது சட்ட திருத்தம் வந்து 2005 அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இனாந்தார் வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து ரத்து செய்ய அமெண்ட்மெண்ட் பண்ணதுதான் வந்து இந்த 93வது அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 21/1/2006 அன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து எதில் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 15 வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா. தேங்க்யூ.